ஹலோ, நான் தான் உங்கள் நண்பன் ஜீனியல் ராக். இன்னைக்கு உங்களுடைய நேரத்தை நான் வீணடிக்காமல் டைரெக்டாக வீடியோக்குள்ளேயே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இது நம்ம இந்தியாவுக்கு நம்ம என்ன பண்ணுது அதுக்கான ஃபுல் முழு விளக்கத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். வாங்க. ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இது வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. நம்ம இந்தியாவில் மொத்த எல்லா பேங்குகளுக்கும் ஹெட்டு வந்து ஆர்பிஐ தான். இந்த ஆர்பிஐயோட முழு விரிவாக்கம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய மணியோட உருவாக்கம், அதுக்கான பழக்கம், அதுக்கான கண்ட்ரோல், மூணுத்தையுமே வந்து இந்த ஆர்பிஐ தான் கண்ட்ரோல் பண்ணுது. இதோட முக்கிய பங்கு என்ன அப்படின்னா, இந்த கரன்சியை கண்ட்ரோல் பண்ணுறது தான். இந்த கரன்சியை எப்படி உருவாக்குறது, அதை எப்படி எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா மேனேஜ் பண்ணுறது, இதுதான் வந்து இந்த ஆர்பிஐயோட முக்கிய பங்குன்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஆர்பிஐயோட முக்கிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மும்பை மகாராஷ்டிராவில் தான் ஹெட் குவார்டர்ஸ் இருக்குது. இது எப்பையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னா, 1 April 1935 ஸ்டார்ட் ஆகிருக்குது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 85 years வந்து கம்ப்ளீட் ஆகிருக்குது. அடுத்து இது வந்து என்ன தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எல்லாருக்கும் குறைவாக கொடுத்தாலுமே, ஆனால் ஒரு நம்பிக்கையான வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட்டு வந்து ஆர்பிஐ பேங்க் தாங்க. இது இந்த ஆர்பிஐயில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமாக இயங்கிக்கிட்டு இருக்குது. ஒன்று கமர்ஷியல் பேங்க்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் பேங்கிங் சர்வீஸ்னு ஒன்றும், இன்னொன்று டிபார்ட்மெண்ட் ஆஃப் நான் பேங்கிங் சர்வீஸ்ன்னு சொல்லி நான் பேங்கிங் ஃபினான்சியல் கம்பெனின்னு ஒரு ரெண்டு விதமாக இதை தான் இயங்கிட்டு இருக்கிறது தான் ஆர்பிஐ. இந்த நான் பேங்கிங்கும் பேங்கிங்கும் வந்து ஆர்பிஐக்கு கீழே தான் வந்து அடக்கம்னு சொல்ல முடியும். இந்த ஆர்பிஐயில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுமே, பேங்கிங் டிபார்ட்மெண்ட், நான் பேங்கிங் டிபார்ட்மெண்ட் சொல்ல முடியும். இது ரெண்டுத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது வந்து எஃப்ஐடின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டுங்க, ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் டிவிஷன் சொல்லக்கூடிய. இதுதான் ரெண்டு விதமான பிரிவையுமே ஹேண்டில் பண்ணுறது இந்த விதம் தான் சொல்ல முடியும். முக்கியமாக ஆர்பிஐயில் என்னென்ன நடக்குது அப்படின்னா, மணி சப்ளை நடக்கும். அந்த மணியை வந்து சப்ளை பண்ணதை மானிட்டர் பண்ணுவாங்க. ஜிடிபி இந்த இயர்லி குவார்ட்டர்லி பார்த்தீங்க அப்படின்னா 3 months ஒன்ஸுக்கு நம்மளோட பொருளாதாரோட சந்தை வந்து எவ்வளோ விதத்தில் இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு 3 months பங்கு சந்தை எவ்வளோ இயங்கியிருக்கு அப்படின்றத ஒரு ஜிடிபியாக ஒரு பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணி கொடுக்கக்கூடியது வந்து ஆர்பிஐங்க. இது ஆல் ஓவர் நம்மளுடைய வேர்ல்டுலேயே பார்த்தீங்க அப்படின்னா 100% தான். அதில் நம்ம இந்தியாவோட பங்கு எவ்வளோ இருக்கு அப்படின்னு விழுக்காடோட சொல்றது தான் ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லக்கூடியது. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டுடைய அந்த விதத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது இதுதான். அடுத்து நம்மளுடைய ஃபாரின்லேருந்து வரக்கூடிய அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய எல்லாத்தையும் இது கண்ட்ரோல் பண்ணதுன்னு சொல்ல முடியும். அடுத்து நம்மளுடைய ஆர்பிஐ மொத்தமாக எப்படி யாரு கீழே இயங்கிகிட்டு இருக்கு அப்படின்னா, இதை வந்து ஒரு 5 departments இயங்கிகிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 21 members கொண்ட சென்ட்ரல் போர்ட் டைரக்டர் இருக்காங்க. அவங்க தான் ஆர்பிஐக்கு எந்த ஒரு டிசிஷனாலும் எடுக்க முடியும். அவங்களுக்கு இணையதளாவே கூடுதலாக கவர்னர், அவங்களும் கவர்னரோட டிசிஷனும் வந்து ஆர்பிஐக்கு முழு இது வந்து டிசிஷன் எடுக்க முடியும். அதில் வந்து அவங்களுக்கு துணையாக வந்து பார்த்தீங்கன்னா 4 deputy governors இருக்காங்க. அடுத்து 3rd ஒரு டிபார்ட்மெண்ட், இது வந்து ஃபினான்சி மினிஸ்டர். ஸோ ஃபினான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்குது. இப்போ நான் சொல்லக்கூடிய 5 பேருக்குமே வந்து முக்கிய பங்கு இருக்குது ஆர்பிஐயில். அடுத்து 4th வந்து எக்கனாமிக் அஃபேர் செக்ரட்டரி, அவருக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்குது. 5th பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்சியல் சர்வீஸ் செக்ரட்டரி. ஸோ இவங்க 5 பேரும் தான் வந்து ஆர்பிஐக்கு முக்கியமான டிபார்ட்மெண்ட்டாக இருக்க முடியும். ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா 3 points இதுதாங்க. மானிட்டரியோட பாலிசி, இந்த பணத்தை எப்படி உருவாக்குறது, எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, அதில் வரக்கூடிய இஷ்யூஸை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்றது மானிட்டரி பாலிசியோட ஃபஸ்ட்டு பங்கு. அதில் 2nd வந்து மணியில் இஷ்யூ நடக்கும் அந்த மாதிரி, அதுக்கான இந்த கரன்சி இஷ்யூ வரக்கூடியதை எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்றது தான் ஆர்பிஐயோட 2nd வந்து ஃபங்க்ஷன். 3rd ஃபங்க்ஷன் வந்து இந்த உள்நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மணி இருக்குது பார்த்தீங்களா, அது ஒவ்வொரு இதுலேயும் மார்க்கெட்லேருந்து எப்படி மற்ற நாடுகளுக்கு வந்து பங்கேற்கக்கூடிய அளவுக்கு ஷேர் பண்ணக்கூடியது, எப்படி சேல் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து அதுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறது, அது எல்லாமே வந்து ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன். இதில் இந்த ஃபங்க்ஷனில் கூடுதலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மேலே உள்ள அதிகாரிகளோட பங்கு என்னென்னா, கவர்னரோடைய முழு பங்கும் இருக்குது. அடுத்து இன்ஸ்பெக்ஷன் நடத்துவாங்க ஒவ்வொரு பேங்க்கும் வந்து எந்த மாதிரியான, இப்போ வந்து
விளக்கத்தை வந்து விதிமுறைகள் கொடுத்தா மட்டும் போதாது, அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றது, அதாவது மந்த்லி இல்லைனா இயர்லி குவார்ட்லி வந்து அவங்களுக்கான இன்ஸ்பெக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஆடிட்டும் நடக்கும், இன்டர்னலாகவும் நடக்கும் எக்ஸ்டர்னலாகவும் ஆடிட் நடக்கும். இது வந்து ஆர்பிஐயோட முழு ஒர்க்குன்னு சொல்ல முடியும். அடுத்து முக்கியமாகவே ஆர்பிஐயோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம எல்லாருக்கும் தெரியக்கூடியது ஒன்று சொல்லணும்னா இந்த அஞ்சு பாயிண்ட் தாங்க. நம்மளுடைய ஆர்பிஐயில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுது அப்படின்னா, மணியை தான் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுது. அது எப்படின்னா, ஒரு மார்க்கெட் நிலவரப்படி ஃபாரின்லேருந்து நம்மளுடைய ஒரு பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதோ இல்லைன்னா நம்மக்கிட்ட இருக்கிறத வந்து ஃபாரினுக்கு விற்கக்கூடியதோ அது எல்லாமே ஆர்பிஐ தான் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணுது. செகண்ட், எல்லா பேங்க்குக்குமே வந்து பார்த்திங்கன்னா லோன் இந்த பேங்க்கு இவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விதத்தையும் வந்து ஆர்பிஐ தான் கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்து தேர்டாக பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் அசட்ஸை வச்சுக்கிட்டும் லோன் தரக்கூடியது வந்து ஆர்பிஐ பேங்க் தான். அடுத்து அதாவது மணியை வந்து எல்லா பேங்க்குமே சப்ளை பண்ணி அது வந்து அந்த மணியை உருவாக்கி அது எல்லாத்துக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற எல்லா வேலையுமே ஆர்பிஐ தான் பார்க்குது. இதை விட முக்கிய பங்காக ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா, மக்களுடைய பணத்தையும் அசட்ஸையும் பாதுகாக்கக்கூடிய ஒன்றுனா நம்ம அந்த ஆர்பிஐ தான் சொல்ல முடியும். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஸ்டேட்டு எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கக்கூடியது இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தாங்க. இதுதான் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட முழு விளக்கம், அது எப்படி உருவானது, எல்லா இது வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கட்டும். நான் தான் உங்கள் நண்பன் ஜினியல்ராஜ். அடுத்த ஒரு எக்கனாமிக் தகவலுடன் சந்திப்போம். நன்றி.